அப்ப பகவான் தான் சுதந்திர ஜீவன் சுதந்திரன் அல்ல ஜீவனுக்கு இந்த இந்த ஜென்மத்துல இந்த சரீரம் வேணும் இந்த அப்பாக்கு இந்த அம்மைக்கு போய் பிறக்கணும் சொல்ற சாய்ஸ் கூட நமக்கு இல்ல அடுத்த ஜென்மத்துல இந்த சரீரம் தான் வேணும் சொல்ற சாய்ஸும் இல்ல அப்படி இருந்ததா எல்லாருமே பணக்காராத்து வீட்லயே போய் புள்ளையா பிறப்பா இல்லையா இல்லையே சம்பந்தம் லாபம் உபகாரம் அபேதம் குணகீர்த்தனம் சொல்ற அஞ்சு விதத்துல சாமத்தை சொல்ற சாமம் சொல்லியா எடுத்து சொல்றது அதானே இது தப்பான வழியாகும் இந்த வழியா போகாதே சொல்லி எடுத்து சொல்றது இல்லையா அதுதானே சாமம் அந்த சாமத்துக்கு அஞ்சு விதமான டைப்ல அப்படி பேசலாம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा एल्लारुम म्यूट पण्णुंगो अब नेतकी தேவகி வசுதேவாள் புதுசாக கல்யாணமாகி அவளோட கல்யாணம் பெருசாக நடத்துகிறா சூரசேன மகாராஜா உக்ரசேன மகாராஜா கம்சன் தன்னோடு ஒன்று விட்ட சகோதரியான இந்த தேவகிக்கு தன்னோடே சகோதரி மாதிரி அபிமானிச்சுண்டு கம்சன் ரதத்தில் ஏற்றி தானே குதிரையை என்ன சொல்லு ஓட்டலாம் சொல்லிட்டு சாரதியோட இடத்துல ஏறி உட்காந்துட்டு இவாள் இப்படி கூட்டின்னு போகிற சமயத்தில் ஆகாஷத்துலேருந்து ஒரு ஆகாஷவாணி கேட்கறது ஹே அபுதா ஹே மூடா நீ இப்போ ஆறுக்கு ரதம் ஓட்டின்னு போகிறையோ அந்த தேவகி உன்னோட தங்கை அவளோட எட்டாமத்த கர்ப்பம் உன்னோடு அந்தியம் உண்டாக்கும் உனக்கு அந்தகனா வரும் சொல்லி சொல்கிறா ஆகாஷத்துலேருந்து அந்த திவ்யமான வாணி கேட்ட உடனே கம்சனுக்கு பயம் ஜனிச்சது உடனே தன்னோட வாள் எடுத்து தேவகியோடு கூந்தலை பற்றி தேவகியை கழுத்தை வெட்ட அப்படியா ஓங்குற சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற வசுதேவர் கல்யாணம் ஆயிருக்கு தன்னோட தர்மபத்னி தேவகி அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவர் பேசுகிறார் அவர் எல்லா நீதிகளும் பிரயோகிப்பார் இங்கே நாலு விதமான நீதிகள் இருக்குது ஒரு அதர்மம் நடக்கிறதுனா அதை அதர்மத்தை முதல்ல தடுக்கணும் அதை எப்படி தடுப்பா சொல்லி கேட்குறத சாமதான பேத தண்ட மூணு நாலு நீதிகள் சாமம் தானம் பேதம் தண்டம் சாமம்னா நன்னா பேசுவா சொல்லுவா இப்படி பண்ணாதே இது தப்பாக்கும் தப்பான வழிக்கு போகாதே சொல்லி சொல்லுறது சாமம் தானம் தான் என்னோதது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் என்னோது அவனுக்கு தானம் பண்ணி அவனை இந்த தப்பான வழிக்கு போக விடாக்கி தடுக்கிறது தானம் பேதம் பேதம்ன்றது இவனுக்கு இவன் பெரிய ஒரு ராஜாவாக இருப்பான் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆரோது இருப்பா இவனை சப்போர்ட் பண்ணுறவா அப்போ அவளை இவன்கிட்டேந்து பிடிக்கிறது அந்த பேதம் பேதம் பண்ணி விடுறது இல்லை பயம் ஜனிப்பிக்கிறது தண்டம் அவசானம் இந்த மூணெண்ணவும் சரியாகலை மூணெண்ணவும் எடுபடி ஆகலை சொல்லி வர சமயத்தில் அவனை தண்டித்து அவன் இந்த தப்பு பண்ணாக்கி விடுறது தப்பு பண்ணாக்கி அவனை ரட்சப்படுத்துறது அவனை தண்டனை கொடுத்து அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை தடுக்கிறதுக்கும் தண்டம் அப்போ இந்த நாலு நீதிகள் இங்கே அழகாக காட்டுறாங்க வசுதேவர் கம்சன்கிட்டக்கு அஞ்சாறு ஸ்லோகங்கள் தான் சொல்கிறார் அஞ்சாறு ஸ்லோகங்களில் பேசுகிறார் கம்சன்கிட்டக்கு அந்த தடுக்கிறார் கம்சனை அதில் இந்த நீதிகள் எல்லாம் கொண்டு வரார் வசுதேவர் அது ரொம்ப அழகாக இருக்கும் இப்பேற்பட்ட ஞானி சொல்லி இந்த இதை பார்த்தாலே நமக்கு வசுதேவரோட அந்த ஒரு நாலேஜ் தெரியும் பார்க்கலாம் 37வது ஸ்லோகத்துலேருந்து வசுதேவ உவாச்ச ஷ்லாகனீய குணசூரேர் பவான் போஜயசஸ்கர சகதம் பகினீம் ஹன்யாத் ஸ்திரியா முத்வாஹ பர்வணி ஷ்லாகனீய குணஷௌ சூரேர்னு சொல்கிறார் அந்யன்மாரான சூரன்மார்க்கு பண்ண முடியாததான அநேகம் விதமான சிரேஷ்டமான காரியங்கள் பண்ணக்கூடிய ஹே கம்சா முதல்ல நம்ம ஆரிட்டியது பேசுகிறோம்னா அவள் நம்மளை காது கொடுத்து கேட்கணும்னா என்ன பண்ணணும் அவளை நன்னா புகழ்ந்து தள்ளணும் அது முதல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா தானே அவள் கேட்பா என்ன இவர் என்ன பேச வரார் காம்ப்ளிமெண்ட்ஸாக அப்படி பொழிஞ்சிருந்தா அவள் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கே சொல்லி கேட்டுட்டே இருப்பாள் அப்போ கம்சனுக்கு அப்படி விழுந்து விடுவான் தானே அதனால வசுதேவர் என்ன பண்ணுறார் முதல்ல புகழறார் சூரன்மாரோடு சூரசேனன் முதலான உக்ரசேனன் முதலான அந்த எது குலத்துக்கே சிரேஷ்டனான ஒரு ராஜா ஆக்கும் ஹே கம்சா நீ உன்னோடு வீரியம் உன்னோடு பராக்கிரமம் முதலான குணங்கள் லோகத்தில் இருக்கிற வீரன்மாரெல்லாம் கீர்த்திக்கிற கம்சனை மாதிரி சக்திசாலி உண்டா கம்சனை மாதிரி பராக்கிரமசாலி உண்டா சொல்லி லோகத்தில் எல்லாரும் கீர்த்திக்கிறாளே ஹே வீரா போஜ குலத்தில்
இருக்கிற மகா பராக்கிரமசாலி அல்லவா நீ சொல்லி சொல்கிறார் வசுதேவர். இந்த விதம் சிரேஷ்டதையுடைய சிரேஷ்டனான ஒரு ராஜாவாக இருக்கிற நீ கேவலம் ஒரு ஸ்திரீயை இப்படி ஹிம்சிக்கலாமா? எல்லாரும் நாளைக்கு பேசிப்பாளே, ஒரு ஸ்திரீ ஒரு அபலியான ஸ்திரீயை கம்சன் கொன்னான்னு சொல்லி பேசிப்பாளே. பாரு, நீ யாரையாக்கும் வதிக்க பார்க்குறாய். இவள் ஏதோ ஒரு ஸ்திரீ அல்ல, சாதாரண ஸ்திரீ வதமே கூடாது. இவள் உன்னோட தங்கை, சொந்தம் தங்கையானவள், உன்னோட சகோதரி. அதுலேயும் விசேஷித்து இன்னைக்கு இப்போ கொஞ்சம் முன்னாடி இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவ்வளோதான். அப்படி இருக்கிற ஒரு ஸ்திரீயை, உன்னோட சொந்தம் தங்கையை நீ வதிக்கலாமா சொல்லி கேட்குறார். சம்பந்தம், லாபம், உபகாரம், அபேதம், குணகீர்த்தனம் சொல்கிற அஞ்சு விதத்தில் சாமத்தை சொல்கிற, சாமம் சொல்லுங்க இல்லையா, எடுத்து சொல்லுறது, அதானே இது தப்பான வழியாகும், இந்த வழியாக போகாதே சொல்லி எடுத்து சொல்லுறது இல்லையா, அதுதானே சாமம். அந்த சாமத்துக்கு அஞ்சு விதமான டைப்பில் அப்படி பேசலாம். என்ன விதத்தில் பேசலாம்? சம்பந்தம், லாபம், உபகாரம், அபேதம், குணகீர்த்தனம். அதில் முதல்ல குணகீர்த்தனத்தை எடுத்தார் அவர். குணகீர்த்தனம்னா ஏது தப்பு பண்ண போகிறவனை நன்னா புகழ்த்தணும், புகழ்த்தின்ட்டு பேசணும். அதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ண போகிறவனும் விக்டிமுக்கும் தமிழில் இடையில ஒரு சம்பந்தத்தை கொண்டு வரணும். இங்கே சம்பந்தம் என்னது? தேவகி கம்சனோட தங்கை, அந்த சம்பந்தத்தை சொல்கிறது. இதுலேருந்து என்ன லாபம் இருக்குது சொல்லி காட்டணும். அதனால் கம்சனுக்கு இது பண்ணினா என்ன லாபம் தான் கிடைக்க போகிறது? கீர்த்தி உண்டாகும், அதை சொல்லி கொடுக்குறார். உபகாரம், பாவம் ஒரு ஸ்திரீ ஆகும், அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீ, அப்படியெல்லாம் சொல்கிறார். அப்படி இதாகும் இந்த சாமத்தோட அஞ்சு விதமான, அஞ்சு விதத்தில் நமக்கு இப்படி சாமம் பேசலாம். அதுக்கப்புறம் திருஷ்ட பயம், அதிருஷ்ட பயம் சொல்லி சூச்சிப்பிக்க கூடினதான ரெண்டு விதமான வாக்குகள் பேதத்தை சூச்சிப்பிக்க கூடினது. பேதம்ன்றது பிரிக்கல், அது பிரிக்கிறது எப்படி? இந்த தப்புலேருந்து அவனை பின்திருப்பிக்கணும், எப்படி பிரித்திருப்பிக்கிறது சொல்லி கேட்கறத திருஷ்ட பயம், அதிருஷ்ட பயம் ரெண்டெண்ணத்தை காட்டி கொடுக்கணும். அதெல்லாம் வரப்போகிறது, வசுதேவர் இதெல்லாம் காட்டி தரப்போகிறார், அவரோட ஸ்பீச்சில் இதெல்லாம் வரப்போகிறது. அப்போ அதை சொல்கிறாருங்க. ஸ்லாகனிய குணன் சொல்கிற பதத்தால் கம்சனோட வீரியாதி குணங்களை பற்றி புகழ்த்தினார் ஆறு வசுதேவர். பகினி சொல்கிற பதத்தால் சம்பந்தத்தை காட்டுறார், உன்னோட தங்கை நீ அவளை வதிக்கக்கூடாது சொல்லி காட்டுறார். ஸ்திரீவதத்தால், ஸ்திரீவதத்தில் நீ ஸ்திரீவதத்தை பண்ணினா உனக்கு அபகீர்த்தி உண்டாகும் சொல்லி நிவர்த்திக்கிறார் அவர். அல்லனா இருக்கிற கீர்த்தியும் நசிச்சு போயிடும் சொல்கிறார். அதை அந்த லாபத்தை காட்டுறார், இதால் என்ன லாபம் உனக்கு, நஷ்டம்தான் வர்றது சொல்லி காட்டுறார். உத்வாக பர்வணி சொல்கிறதால சந்தான விருத்தியை உத்தேசிச்சுட்டுருக்கிற காலத்தை சூச்சிப்பிக்க கூடினதான ஒரு வாக்காகும் அது. அதாவது புத்திரனை காங்கிச்சுண்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீயை போய் ஹிம்சிச்சா அவனுக்கு என்னதான் கிடைக்க போகிறது சொல்லி பேசுகிற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படி சாமத்தில் அஞ்சு விதமான அந்த சாமத்தோட டைப்பிலையும் இவர் பேசுகிறார் உள்ளதாகவும் இங்கே காட்டுறார். இதுலேருந்தே இவர் எப்பேற்பட்ட மகாத்மாவாகும் ஞானியாகும் வசுதேவர் சொல்லி இங்கே காட்டுறார். மிருத்யுர்ஜன்மவதாம் வீர தேஹேன சஹஜாயதே அத்ய வாப்தசதாம் தேவா மிருத்யுர் வை பிராணினாம் த்ருவஹ மிருத்யுர்ஜன்மவதாம் வீர. மரண பயத்தாலேயாக்கும் நீ ஒரு கால் இவளை கொல்ல புறப்படுறாய்னா அந்த பயத்திலேந்து இந்த லோகத்தில் யாருக்கு தான் மரணம்ன்றது இல்லாக்கி இருக்கு? ஜெனிச்சவா எல்லாருக்குமே மரணம்ன்றது ஒன்று உண்டு. ஆறு எத்தனை சின்ன குழந்தையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காலம் ஆகிறது, அதுவும் மரணம் அடைஞ்சு தான் ஆகணும். அப்போ மரணம் இல்லாதவாளே இல்லை, மர்த்தியன் சொல்லி பேர் வர்றது மனுஷியாளுக்கு. காரணம் மரணம் அவளுக்கு உண்டு. அதே மாதிரி தஹிச்சு போகிற தர்மம் உள்ள காரணமாக்கும் தேகம் சொல்லி நம்மளோட இந்த சரீரத்துக்கே பேர் வந்திருக்கு. அப்போ ஒன்று உண்டாச்சுன்னா ஒன்றுக்கு ஒரிஜின் ஒன்று உண்டுனா அதுக்கு எண்டுனறதும் உண்டு சொல்லி சொல்கிறார். அப்போ இருக்கிற சரீரத்தை கொஞ்சம் துஷ்கர்மம் பண்ணியோது அதனோட காலதாமசத்தை கூட்டிக்கலாம்னு சொல்லி சொல்கிறத அது ஒரு லாஜிக் ஆகுமா சொல்லி கேட்குறத அப்படி இருக்கிறதும் வீர தர்மம் அல்ல சொல்லி வசுதேவர் சொல்லி கொடுக்குறார். அது ஏன் இந்த துஷ்கர்மம் பண்ணியோது தன்னோட சரீரத்தை ஏன் காப்பாற்றிக்க சிரமிக்கிறான் கம்சன் சொல்லி கேட்குறத அவனுக்கு பயம், பயம். அதாவது தேவகி ஒரு கால் ஜீவிச்சிருந்தா தேவகியோட எட்டாமத்தை குழந்தை வந்து என்ன கொல்லுமே ஃப்யூச்சரில், அது இருக்கக்கூடாது. அந்த குழந்தைய கண்டு பயந்துண்டு அந்த தேவகி இப்போவே வதிக்க ஆரம்பிக்கிறான். அதுதானே பயத்தால தானே அப்படி பயம்னு ஒன்று உனக்கு உண்டுன்னா நீ வீரன் அல்ல சொல்லி சொல்கிறார். இந்த பயம்ன்றது ஒன்றும் உனக்கு தெரியறது இல்லையா, நீ பயத்தால தானே அவளை கொல்ல போகிறாய், உனக்கு பயம் மனசில் தோன்றிருக்குன்னா வீரன் அல்ல அப்படி சொல்கிறார். அதனால நீ இப்போ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம், தப்பான காரியமாக்கும் பண்ணக்கூடாது சொல்லி விளக்கிறார்.
देहे पञ्चत्वमापन्ने देही कर्मानुगो वशः देहान्तरमनुप्राप्य प्रोक्तनं त्यजते वपुः देहे पञ्चत्वमापन्ने இந்த தேகம் வந்து தேகம் நிறது நஸ்வரமான ஒன்றாக்குவேன் நானும் நசிச்சு தான் போக போகிறது இந்த தேகம் நிறது அப்போ இந்த தேகம் நசிச்சாலும் நீ பண்ணின பாபம் ஒரு காலம் நசிக்காது அது நீ அனுபவிச்சு தான் தீர்க்கண்டி வரும் உள்ள அந்த தத்துவங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார் அப்படி இருந்தாலும் இந்த தேகம் நிறது சாஸ்வதமான ஒன்று அல்லவே இப்போ இந்த சரீரத்தில் ராஜா சொல்கிற கம்சன் சொல்கிற சரீரத்தில் நீ இருந்துட்டுருக்காய் இந்த சரீரம் போச்சுன்னா அடுத்த ஜென்மத்தில் புதிய சரீரம் உனக்கு வரப்போகிறது புதிய சரீரம் வரது இந்த ஜென்மத்தில் நடந்த ஒன்றுமே உனக்கு ஓர்மையே இருக்காது அப்போது கர்மம் நடந்து நம்ம இந்த சரீரத்தில் இருக்கிறத என்ன கர்மம் பண்ணுறோமோ அது அந்த கர்மத்தை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஜென்மத்தில் என்ன சரீரம் வரணும்னுள்ளது டிசைட் ஆகும் அப்போ அதனால் இந்த ஜென்மத்தில் இந்த சரீரத்தை காப்பாற்றிக்கிறதுக்குன்னு நீ இப்போ ஒரு ஸ்திரீ வதம் பண்ணினாய்னா உனக்கு மரணம்ன்றது எப்போ ஆனாலும் வரும் இந்த குழந்தையால் தான் வரணும்னு இல்லை என்னானாலும் ஜெனிச்சவா மரிக்க போகிறான் அப்போ மரணமானத்துக்கு அப்புறம் என்ன சம்பவிக்கும் இந்த ஒரு கர்மம் ஒன்று அடுத்த ஜென்மத்தில் துரத்தின்ட்டு வரும் சொல்லி சொல்கிறார் வசுதேவர் அப்போ ஜீவனுக்கு வந்துட்டு வேறொரு தேகத்தை எடுக்காக்கி இருக்கிறதுக்குள்ள சுவாதந்திரியம் இல்லை ஜீவன் வந்துட்டு இண்டிபெண்ட் அல்ல இட் இஸ் டிபெண்ட் அப்போ பகவான் தான் சுதந்திரன் ஜீவன் சுதந்திரன் அல்ல ஜீவனுக்கு இந்த இந்த ஜென்மத்தில் இந்த சரீரம் வேணும் இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மைக்கும் போய் பிறக்கணும்னு சொல்கிற சாய்ஸு கூட நமக்கு இல்லை அடுத்த ஜென்மத்தில் இந்த சரீரம் தான் வேணும் சொல்கிற சாய்ஸும் இல்லையா அப்படி இருந்ததுன்னா எல்லாருமே பணக்காராத்து வீட்டிலையே போய் பிள்ளையாக போகிறப்பா இல்லையா இல்லையே போவர்த்தியில் பைசா இல்லாதவா தானே லோகத்தில் நிறைய பேர் இருக்கா அப்போ அந்த சுவாதந்திரியம்ன்றது ஜீவனுக்கு இல்லை அதனால் இருக்கிற காலத்தில் நல்ல கர்மங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும் நிகிருஷ்ட கர்மம் பண்ணினா அது நம்மளை துரத்திட்டு வரும் இகத்திலையும் பரத்திலையும் நல்ல கதி கிடைக்காது சொல்லி வசுதேவர் கம்சனுக்கு உபதேசிக்கிறார் விரஜம் ஸ்திஷ்டன் பதைகேன யதைவைகேன கச்சதி யதா த்ரிணஜலூகைவம் தேஹி கர்மகதிம் கதஹ விரஜம் ஸ்திஷ்டன் பதைகேன அப்போ ஆதித்தை இந்த சொன்னோம் இல்லையா தேஹின்றது இந்த ஆத்மான்றது ஒரு தேகத்தை ஸ்வீகரிச்சுட்டு அடுத்த தேகத்தை விட்டு விடுறது அதாவது முன்னாடி இருந்த தேகத்தை விட்டுட்டு புதிய தேகத்தை ஸ்வீகரிச்சுட்டு விடுறது சொல்கிறோம் இல்லையா அது வந்து அதிகம் தாமசிக்காதான் அதிகம் நேரம் எடுக்காது அந்த தேகிக்கு ஒரு சரீரத்தை விட்டு அடுத்த சரீரத்துக்கு போகிறதுக்கு எப்படி நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுருந்து ட்ரெஸ்ஸை அழிச்சு வச்சு விட்றோமோ புதிய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறோமோ அந்த டைம் தான் எடுக்கும் தேகிக்கு அந்த ஆத்மாவுக்கு போயிட்டு அடுத்த சரீரத்துக்கு போகிறதுக்கு அது எப்படி சொல்கிறா சொல்லி கக்கத்த ஒரு புருஷன் ஒரு மனுஷன் இப்படி நடந்துட்டு போகிறான் பூமிக்கு மேலே அவன் போகிற சமயத்தில் ஒரு காலை இப்படி வச்சு அடுத்த காலை போக்குறான் இன்னிட்டு அடுத்த காலை இப்படி ஃப்ரெண்டில் வைக்கிறான் அதுக்கப்புறம் இந்த காலை போக்குறான் அடுத்த காலை ஃப்ரெண்டுக்கு வைக்கிறான் அப்போ ஒரு காலை பொக்கி ஒரு காலை தாழ்த்தி ஒரு காலை பொக்கி அப்படி தானே நடந்து போகிறான் இப்படி தானே அந்த மெக்கானிசம் அது மாதிரி ரெண்டு கால்கள் மாதிரி இந்த ஆத்மா ஒரு காலில் இருக்கிறத அதானது ஒரு சரீரத்தில் இருக்கிறத அடுத்த சரீரம் வரப்போகிறது அடுத்த சரீரம் வர்றது இந்த ஆத்மா என்ன பண்ணுறது இந்த சரீரத்துலேருந்து அடுத்த சரீரத்துக்கு போயிடுறது அப்படி ரெண்டு சரீரத்துலையும் ஒரே சமயத்தில் ஒரு ஆத்மாவுக்கு இருக்க முடியாது அதே மாதிரி சரீரம் இல்லாக்கியும் இருக்க முடியாது சொல்லி காட்டுறாருங்க சரீரமாயிட்டு ஆத்மாவுக்கு பந்தம் இருக்கும் அப்போ ஆலோசிக்கலாம் பிரேதங்களெல்லாம் அப்படி இருக்குது பிரேதங்களுக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்குது சரீரம் ரெண்டு தரம் ஸ்தூலம் சூக்ஷ்மம் சொல்லியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி அப்போ சரீரம் ஒரு ஆத்மாவை விட்டு போகிறதே இல்லை போகிற நிலை முக்தி அதுக்கு அத்தனைக்கும் அந்த ஒரு பக்தியிலையும் பக்தி மார்க்கத்தில் இல்லை ஞான மார்க்கத்தில் யோக மார்க்கத்தில் அப்படி ஒரு 100 out of 100 வாங்கின வாளுக்கு தான் அந்த சரீரம் விலகி போயிடும் அல்லாத வாளுக்கு சரீரம் சரீரத்தை கூட தான் இருந்துகிட்டே இருப்பாவா அப்போ அது இங்கே காட்டுறார் அப்படி ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆகும் சொல்லி சொல்ல ஒரு ஒரு உதாரணம் கூட சொல்கிறா இங்கே யதா த்ரிண ஜலூகைவம் தேஹி கர்மகதிம் கதா சொல்லி சொல்கிறா ஒரு புழு இருக்கு இல்லையா அந்த புல்லுலெல்லாம் சின்ன சின்ன புழுக்கள் எல்லாம் இருக்கும் அப்போ ஒரு புழு இப்படி புல்லு மேலே இப்படி ஏறுறது இப்படி ஏறி வளைஞ்சு அந்த புல்லுக்கு மேலே மேலே வந்து அடுத்த புல் இப்படி சைடில் இப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா அந்த புல்லுக்கு மேலே இப்படி புழு போகிறது போகிற சமயத்தில் இந்த ரெண்டு புல்லுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த புழு இருக்குது இந்த புல் என்ன பண்ணுறது இந்த புல்லுக்கு மேலே ஏறின உடனே இந்த புல்லை விட்டு விடுறது அது இந்த சைடு போயிடுறது அது மாதிரி தான் இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்லுவா ஜீவன்றது அடுத்த சரீரத்துக்கு போன உடனே இந்த சரீரத்தை இப்படி உதறி தள்ளிவிட்டு போயிடும் சொல்லி சொல்கிறா அடுத்த சரீரத்தில் நிலை உரைச்சா அப்புறம் தான் இந்த சரீரத்தை விட்டு விடுறது அந்த நிலை உரைக்கல்ன்றது என்னது எந்த ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணுறது சொல்லி கற்றுத கர்மம் இந்த சரீரத்தில் இருக்கிறத அந்த ஜீவன் என்னெல்லாம் கர்மம் பண்ணுறதோ அதை பேஸ் பண்ணி அடுத்த சரீரம் தயாராகின்னு இருக்கு அந்த ஜீவனுக்கு
அதெல்லாம் பகவானோட அந்த கண்ட்ரோல்ஸில் இருக்குது. அப்போ இந்த ஜென்மத்தில் என்னெல்லாம் கர்மம் பண்ணுறான்னு இந்த சாட்சிகள் இருக்கிற ஆகாஷம் பூமி சூரியன் சந்திரன் முதலான சாட்சிகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கா. இது அனுசரித்து இவா என்ன சொல்லுவாள், ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கா இந்த ஜீவன். அடுத்த ஜென்மம் என்னதான் பிறக்க போகிறதுன்றது அவளுக்கு முன்னாடியே தெரியும். நம்ம பண்ணுற கர்மத்தை வச்சு ஆக்சஸ் பண்ணினா அவளுக்கு கிடச்சி விடும். அப்போ அது மாதிரி இந்த ஒரு புழு எப்படி அடுத்த புல்லுக்கு போகிறதோ அது மாதிரியாகும் நம்மளோட சரீரங்கள். அந்த ஜென்மம் மரணம் சொல்கிற அந்த பிரக்கிரியைகள் சொல்லி சொல்லிக் கொடுக்குறார் வசுதேவர். அதனால இப்போ இருக்கிற சமயத்தில் நல்ல கர்மம் பண்ணிட்டுரு, அதுதான் அதனோட பாட்டம் லைன். இப்போ கம்சனுக்கு இப்படி உபதேசிக்கிறார். स्वप्ने यथा पश्यति देहमीदृशं मनोरथेनाभिनिविष्टचेतनः दृष्टश्रुताभ्यां मनसानुचिन्तयन् प्रपद्यते तत्किमपि ह्यपस्मृतिः स्वप्ने यथा पश्यति देहमीदृशं. ஒரு ஆத்மா ஸ்வீகரிக்கிறதும் உபேட்சிக்க கூடினதுமான தேகத்தை என்ன சொல்லுவா, அதுக்கு தெரியறதில்லை, அந்த ஆத்மாவுக்கு தெரியறதில்லை. ஆத்மாவுக்கு நாசமும் வர்றதில்லை. ஆத்மாவுக்கு அதனது இந்த ஒரு ஜீவனுக்கு அடுத்த ஜென்மத்தில் என்ன சரீரம் ஸ்வீகரிக்க போகிறோன்றது அதுக்கு க்ளூலெஸ்ஸாக இருக்குது. அதுக்கு தெரியாது என்ன சரீரம் வரப்போகிறது. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப்பில் எந்த சரீரத்தில் இருந்தோம்ன்றதும் அதுக்கு தெரியாது. அந்த ஸ்மிருதி நசிச்சு விடுறது, சரீரத்தில் இருக்கிற சமயத்தில் அந்த ஓர்மை நசிச்சு விடுறது. ஆனால் ஒரு சரீரத்துலேருந்து அடுத்த சரீரத்துக்கு ஆத்மா போகிறதே தவிர ஆத்மாவுக்கு ஒரு காலம் நாசம் வர்றதில்லை. அப்போ இங்கே சொல்கிறார், பூமியில் நம்ம நிறைய பார்க்குறோமே ராஜாக்கன்மாரெலாம் அநேகம் இருக்கா. அப்போ வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் பார்க்குறோம். இந்திரன் வருணன் யமன் குபேரன் முதலான தேவன்மாரெல்லாம் பார்க்குறோம். அவளெல்லாம் அவாவா ஸ்தானத்தில் உட்காந்துட்டு அவாவா டியூட்டியை பண்ணிகிட்டு இருக்கா. இது அப்படி பண்ணிகிட்டே இருக்கிற சமயத்தில் சுகபோகங்களையும் அனுபவிக்கிறோம். ஓரோட பதவிக்கு இருக்கிறதான அந்த சுகபோகங்களையும் அவள் அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்போ இதெல்லாம் ஆறு பார்க்குறா, ஒரு மனுஷன் ஒரு ஜீவன் இதெல்லாம் பார்க்குறேன். பார்க்குற சமயத்தில் இந்த டேட்டா எல்லாம் நம்மளோட மனசில் அந்த புத்தியில் ஸ்டோர் ஆகிறது. அப்படி வெளியிலேருந்து பார்க்கக்கூடியதானத்தை சத்தியம் சொல்லி நினச்சிட்டு அந்த ஆத்மா ஜீவிச்சுட்டு இருக்கு. ஜாகிரத அவஸ்தையிலையும் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் திருடமாக நம்மளோட மனசை இம்பேக்ட் பண்ணுறது. இந்த விஷயங்கள் எல்லாம் மனசை இம்பேக்ட் பண்ணுறது. தியாயதே விஷயான் பும்ச சங்கஸ்தே சுபஜாயதே எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ விஷய காரியங்களில் ஈடுபடுற சமயத்தில் இந்த ஆத்மாவுக்கு இந்த ஜீவனுக்கு இதெல்லாம் சத்தியமானதாக்கும்னு சொல்லி தோணுறது. ஆனால் வாஸ்தவத்தில் இதெல்லாம் சத்தியமானதா சொல்லி கேட்குறத ஸ்வப்னம் பார்க்குற மாதிரியாகும். ஸ்வப்னத்தில் காண கிடைக்கக்கூடியனதான பதார்த்தங்களும் ஸ்வப்னத்தில் தான் அனுபவிக்கக்கூடியனதான அந்த சங்கடமோ சந்தோஷமோ என்ன ஆயிருந்தாலும் எல்லாமே வந்துட்டு எழுந்திருக்கிற சமயத்தில் எல்லாம் பொய்யாக போயிடுறது. ஓ இது ஒரு சொப்னமா, இதில் வந்ததொன்றுமே சத்தியம் அல்லவே சொல்லி நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு விட்றோம் இல்லையா. அது மாதிரி சங்கல்பசக்தியால் என்ன சொல்கிறா சங்கல்பசக்தியால் இதெல்லாம் சத்தியம் சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உணர்ந்து வர சமயத்தில் அதெல்லாம் பொய்யாக போகிறது. அப்படி ஒரு அனுபவம் இந்த ஜீவனுக்கு உண்டாகிறது. அது எல்லாருக்குமே டே டு டே நம்ம எல்லாமே அதை அனுபவிக்கிறோம். அது மாதிரி தான் இந்த சரீரத்தில் இருக்கிற சமயத்தில் ஆத்மா காணக்கூடியனதான எல்லாமே இந்த சரீரத்தில் இருக்கிறத ஒரு நாளைக்கு சூரியன் இப்படி உதிச்சு வர்றது, திவசம் ஆகிறது, படிக்க போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், குக் பண்ணுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், சுகிக்கிறோம், ஒரு ஒரு இடத்துல போய் என்டர்டெயின்மெண்ட் சின்னாலாம் பார்க்குறோம். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஒரு ஸ்வப்னம், எல்லாமே ஒரு ஸ்வப்னமாக்கும். அப்படி சொன்னால் ஆரோதம் நம்புவாளா, கிளினா வெளிக்கிறதே சொல்லி சொல்லுவா. கிளினா வெளியினறதும் வெளிக்கிறதுன்னறதும் அந்த சென்சேஷனும் எல்லாமே ஸ்வப்னமாக்கும். இந்த ஒரு கண்டினியூஸான இந்த ஸ்வப்னத்துலேருந்து நம்ம எழுந்திருக்கிறத தான் நமக்கு நம்மளோட அந்த ரியலான நிலை, நம்ம ஆறு நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்னற அந்த நிலை நமக்கு தெரிய முடியும் சொல்லி சொல்கிறார். அப்போ இதுவும் சத்தியம் அல்ல சொல்லி சொல்கிறார். இப்போ ஆத்மாவுக்கு அந்த ஸ்மிருதி எல்லாமே நசிச்சு விடுறது. ஒரு சரீரத்துலேருந்து அடுத்த சரீரத்துக்கு போகிறத பூர்வஜன்ம ஸ்மிருதியும் இனி வரப்போகிற ஸ்மிருதியும் எல்லாமே நசிக்கிறது. அதனால இதெல்லாம் ஸ்வப்ன மனோரத திருஷ்டாந்தங்களாகும் சொல்லி ஸ்பஷ்டமாக தெரியறது சொல்லி தத்துவோபதேசம் எல்லாம் பண்ணுறார் வசுதேவர் கம்சனுக்கு. யதோ யதோ தாவதி தெய்வச்சோதிதம் மனோவிகாராத்மகமாப பஞ்சசு குணேஷு மாயாரச்சிதேஷு தேஹ்யசௌ பிரபத்யமானஸ்ஸஹதேன ஜாயதே யதோ யதோ தாவதி தெய்வச்சோதிதம்.
பஞ்சபூதங்களால மாயையால பகுவிதமான சரீரங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுறது. தான் பண்ணக்கூடியதான ஓரோ வித கர்மங்கள் மனசில் ஓரோ இடத்துல வியாபரிக்கப்படுறது. அப்படி படுற சமயத்தில் மனசோட ஸ்திதியில் மாற்றம் தட்டிகிட்டே இருக்கும், விகாரங்கள் உண்டாயிட்டே இருக்கும். அப்போ மரண சமயத்தில் நம்ம என்னத்தை தியானிக்கிறோமோ அதுதான் அடுத்த ஜென்மத்தில் ஆயிடுவோம் சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த சமயத்தில், அந்த காலத்தில், அந்த தீர்க்கசுவாசம் வலிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம மனசில் என்ன ஒரு ஸ்மிருதி வருதோ, என்னத்தை நம்ம ஆலோசிச்சுண்டு மரணம் அடைகிறோமோ, அந்த சரீரத்தை விட்டு போகிறோமோ அதான் அடுத்த ஜென்மம் ஆயிடுவோம். செலவாக ஸ்திரீக்களையே நினச்சிட்டு புருஷால் மரணம் அடைஞ்சு விடுவான், அடுத்த ஜென்மத்தில் அந்த புருஷால் ஸ்திரீயாக பிறப்பான். ஸ்திரீகள் புருஷாலையே நினச்சிட்டு மரணம் அடைகிற சமயத்தில் அடுத்த ஜென்மத்தில் புருஷாலாக பிறக்கிறா. இல்லை மரண சமயத்தில் ஏதாவது அனிமல் தவளையோ பல்லியோ கண்ணில் தென்பட்டுருந்தா அதை பார்த்துட்டே மரணம் அடைஞ்சிருந்தா அடுத்த ஜென்மம் அதான் போயிடுறா. அப்போ அந்த காலத்தில் என்னத்தை நினச்சிட்டு மரணம் அடைகிறாளோ அதை ஆயிடுவா சொல்லி சொல்கிறா. அதனால தான் எப்பவுமே பாகவதாலெல்லாம் சொல்லுவாளே, ஹரிநாராயணாலெல்லாம் சொல்லுவாளே, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன், அந்த சமயத்தில் என்னோடய புத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது, எனக்கு போதமே இருக்காது. அந்த சமயத்தில் நீ என்னோட முன்னாடி வந்து நிற்கணும், ஹே கிருஷ்ணா, உன்னை பார்த்துட்டே நான் என்னோடய சரீரத்துலேருந்து என்னோடய ஆத்மா வெளியில் வரணும், அப்போ தான் எனக்கு பரமமான அந்த கதி கிடைக்கும் சொல்லி பகவான் கிட்ட கேப்பிச்சு. அப்போ நீ என் முன்னாடி வந்து நிற்கணும், அதுக்காக இப்போவே உனக்கு நாமத்தை நான் சொல்லி வைக்கிறேன், இப்போவே உன்னை கூப்பிடுறேன், நீ அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து என் முன்னாடி நிற்கணும் சொல்லி வருது அந்த பாட்டு. அது மாதிரி அவசான சமயத்தில் என்ன ஸ்மரிக்கிறாளோ அதை ஆயிடுவா. அந்த சரீரத்தில் போனாலும் இந்த ஜென்மத்தில் இவா பண்ணினதான கர்மங்கள், மூணு விதமான கர்மங்கள் நல்லா சொல்லி முன்னாடி சொல்லிவிடும், நாலு விதமான கர்மங்கள். அதில் பிராரப்தம் சொல்கிற கர்மம், அந்த பிராரப்தம் சொல்கிற கர்மம் பழுத்ததான கர்மமாகும். முன்னாடி பண்ணி வச்ச கர்மம் அதனோட பல பக்குவமாயிட்டு அந்த கர்மம் அதனோட இஃபெக்ட்ஸை தரத்துக்கு ரெடியாக இருக்குது. அந்த கர்மம் அனுபவிக்கிறதுக்கு தான் ஒரு ஜீவன் ஒரு சரீரத்தை ஸ்வீகரிச்சுட்டு வந்திருக்கு. இந்த சரீரம் நமக்கு ஏன் வந்திருக்கு சொல்லி கேட்கறது, நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ணின கர்மம் பலமாகி அது பக்குவமாகி பிராரப்தமாக இந்த சரீரம் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் அடுத்த சரீரம் கிடைக்கணும்னா இந்த ஜென்மத்தில் இருக்கிற கர்மம் வந்துட்டு பக்குவமாயிட்டு வரும். ஒரு காலையளவு இருக்குது அந்த கர்மம் பக்குவமாயிட்டு வர்றதுக்கு. அப்போ அந்த பிராரப்தத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு புதிய சரீரம் வரும். எந்த சரீரத்தை மனசில் நினச்சிட்டு மறிச்சோமோ அடுத்த சரீரம் அதாக ஆயிருக்கும். அந்த சரீரத்தில் பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பிராரப்த கர்மத்தை எல்லாம் அனுபவிக்கேண்டி வரும். புண்ணியம் பண்ணினா புண்ணிய கர்மங்கள் சுகம் எல்லாம் வந்து சேரும். அந்த பல்லியோட சரீரத்துக்கு உடையதான சுகம், நிறைய பார்ட்டியே கிடைக்கும் பல்லிக்கு. துக்கம்னா பல்லியை விழுங்குறதுக்கு வேறு ஏதாவது அனிமல் வந்துவிடும். அப்படி சுகமும் துக்கமும் அந்த சரீரத்துக்கு அனுசரித்து கிடைக்க ஆரம்பிச்சு விடும் சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த தத்துவங்கள் எல்லாம் ஆருக்கு சொல்லிக் கொடுக்குறார், கம்சனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். கம்சனுக்கு தலையில் ஏறுமா பார்க்கலாம். ஜோதிர்யதைவோதகபார்த்திவேஷ்வதசமீரவேகானுகதம் விபாவ்யதே ஏவம் ஸ்வமாயா ரசிதேஷ்வசௌபுமான் குணேஷுராகானுகதோ விமுஹ்யதி. ஜோதிர்யதைவோதகபார்த்திவேஷ்வத. அப்போ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் சொல்லிக்க கருத்த, இப்போ ஹே கம்சா அவனுக்கு ராஜாவோட தேகம் கிடச்சிருக்கு. அந்த ராஜாவோட தேகம் இருக்கிறத இந்த தேகம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது, இந்த தேகம் மாதிரி வேறு தேகம் கிடைக்காது, சுகமாக இருக்கேன் நான் இந்த தேகத்தில், அதனால இந்த தேகத்திலேயே இருந்து விடலாம், பெர்மனண்ட்டாக இருந்து விடலாம்னு சொல்லி அவனுக்கு டிசைட் பண்ண முடியாது. ஹே கம்சா, இந்த சரீரத்தை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு சொல்லி அப்போ தப்பான கர்மா நீ பண்ணினாயின்னா அந்த கர்மா உன்னை மரண சமயத்தில் உன்னை பின்தொடர்ந்துட்டு வரும் சொல்லி சொல்கிறா. அப்படி ஒரு அபகர்மம் நீ பண்ணினாயின்னா ஜீவனோடு இருக்கிறத நீ யாருக்கு அந்த துரோகம் பண்ணினாயோ, அவளோட பந்துக்களோ இல்லை அவளோ அவளே அந்த விக்டிமானவாளோ இல்லை விக்டிமோட பந்துக்களோ ஆரோது இகலோகத்தில் ஒன்று உபதிரவிக்க வருவா, உனக்கு தெரியாக்கி ஒன்றை வதிக்க வந்துவிடுவாவா, இகலோகத்துலேயும் உனக்கு துரோகம் வரும். இனி இந்த கர்மத்தை நீ பண்ணினாய், அவளை துரோகிச்சாய், உனக்கு தண்டிப்பார் யாருமே இல்லைனாலும் நீ ரொம்ப பவர்ஃபுல், இந்த இகலோகத்தில் யாரும் ஒன்று ஹிம்சிக்க முடியாது. அப்போது நீ என்ன ஆகும், நீ மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட கொஞ்சம் சுப்பீரியரான சக்திகள் இருக்கா, யம தர்மராஜா முதலானவா, அவள் என்ன பண்ணுவா, உன்னோட அந்த தேகி உன்னோட அந்த ஆத்மாவை ஒரு யாத்தனா சரீரத்தில் போட்டு உனக்கு நரக்கம் முதலான அந்த நரக்காதி போகங்கள் எல்லாம் பண்ணண்டி வரும், அந்த தண்டனைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். அப்போ பரத்திலையும் உனக்கு கஷ்டம் வரும், இகத்திலையும் உனக்கு கஷ்டம் வரும். தப்பான கர்மாவை பண்ணினா இகத்திலையும் கஷ்டம் பரத்திலையும் கஷ்டம் சொல்லி சொல்கிறார் அவர். அப்போது அத்தியாசத்தாலேயாகும் அஜ்ஞானத்தாலேயாகும் உனக்கு பேத பாவனை எல்லாம் வருது. வாஸ்தவத்தில் பேத பாவனை இல்லை, எல்லா இடத்துலையும் பகவான் தான் இருக்கான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார், சூர்யாதிகளான ஜோதிர் மண்டலங்கள் எல்லாம் தடாகத்தில் ஜ
ஜலஸ்தானங்களில் வெள்ளம் நிறைஞ்சிருக்கிற சமயத்தில் அதில் பிரதிபிம்பிக்கிறது. ஆகாசத்தில் சூரியன் இருக்குது, தாழ் ஒரு தடாகம் ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்கில் அந்த சூரியனோட லைட் அப்படி விழுறது, ரிஃப்ளெக்ஷன் வருது. இப்போ தடாகத்தில் அநேகம் சூரியன் இருக்கிற மாதிரி தோணும். ஒரு காற்று வீசுறது, காற்று வீசுறத அந்த தடாகத்தில் நிறைய அலைகள் வருது. அலைகள் வரத்தா ஆகாசத்தில் இருக்கிற சூரியனோட அந்த பிரதிபிம்பம் அப்படி அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் ஆடுறது. வாஸ்தவத்தில் ஆடுறது சூரியன் ஆடுறதா சொல்லி கேட்கறத, காற்றடித்தா சூரியன் ஆடுமா என்ன? ஆடாது. அந்த ஜலத்தில் இருக்கிற பிரதிபிம்பம் தான் ஆடுறது. பிரதிபிம்பம் ஆடுறதுக்கு காரணம் என்ன? காரணம் ஜலம் அங்கே உபாதியாக இருக்குது. அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டராக விண்ட் இருக்குது. இப்போ ஜலத்தோடும் விண்டோடும் அந்த ஒரு சங்கத்தால் தான் அந்த சூரியன் ஆடுற மாதிரி நமக்கு தோன்றுறது. வாஸ்தவத்தில் ஆடுறதில்லை. அது மாதிரி இங்கே இழகிறது என்னது? இந்த ஜீவாத்மா சரீரத்தில் இருக்கிற சமயத்தில் மாயையால், மாயை சொல்கிற அந்த ஃபேக்டரால் அஜ்ஞானம் மூடின்னு இருக்கு இந்த ஜீவாத்மாவில். அதனால இதெல்லாம் சத்தியம், என்ன ஆரோ துரோகிக்கிறா, என்ன ஒருத்தன் அடித்தான், என்ன ஒருத்தன் புகழ்ந்தான் சொல்கிற பேதபாவங்கள் அதுக்கு தோன்றுறது அந்த ஆத்மாவுக்கு. வாஸ்தவத்தில் புகழ்வாரும் இல்லை, துரோகிப்பாரும் இல்லை. எல்லாமே அந்த பிரம்மஸ்வரூபம், எல்லாமே அந்த பகவான் தான் நிறைஞ்சிருக்கான். அந்தரியாமியான அந்த பகவான் தான் நிறைஞ்சிருக்கான். அந்த பேதபாவனை உயர்வு தாழ்வு அது தோணவே பாடில்லை. அப்படி உனக்கு தோணிதுன்னா நீ அத்தியாசம், உன்னை மாயை வந்து விழுங்கியிருக்கு, மாயை சொல்கிற அந்த திரை உன்னை மூடியிருக்கு, அதனால தான் உனக்கு பேதபாவம் தோணுறது சொல்லி இங்கே சொல்கிறார். அதனால் அந்த அப்படி ஒரு சுத்த ஞானம் இல்லாத ஸ்திதிக்கு தப்பான காரியங்கள் ஒரு காலம் பண்ணக்கூடாது சொல்லி சொல்கிறா. வாஸ்தவத்தில் உனக்கு துரோகியாவோ மித்திரமாவோ இந்த லோகத்தில் யாருமே இல்லை சொல்லி சொல்கிறார். தஸ்மா கசியசித் துரோகம் ஆச்சரித் ச ததாவித ஆத்மன க்ஷேமமன்விச்சன் துரோக்துர்வை பரதோ பயம் தஸ்மா கசியசித் துரோகம் ஆச்சரித் ச ததாவித. முன்னாடி சொன்ன விதம் சர்வ தேகத்தோடும் அதது நிலையில் ஒரு மாதிரி ஸ்நேகிக்கிற ஒரு புருஷன் க்ஷேமத்தை ஆகிரகிக்கிறவன ஆக்குன்னா அவனுக்கு துரோக சிந்தை மனசில் கொஞ்சம் கூடி வரக்கூடாது. அப்போ எல்லா இடத்துலையும் அந்த பரம்பொருளை நீ பார்த்தாய்னா உனக்கு எல்லா இடத்துலையும் ஸ்னேகம்தான் தோணும். துரோக புத்தி கொஞ்சம் கூடி குரூயாலிட்டி சொல்கிறது அந்த மனசில் வரவே வராது. தன்னோட சரீரம்தான் தனக்கு பிரேமாஸ்பதம் சொல்லி நினச்சிக்க பாடலே. தனக்கு தன் சரீரத்துக்கு மேலே ரொம்ப ஸ்னேகம்தான், எனக்கு என்னோடய சரீரத்துக்கு அப்புறம்தான் எல்லாமே மமதேங்கிறதே அதுதான் கிடையாது. என்னோட அம்மா, அம்மாவுக்கு முன்னாடி என்னோடு சொல்கிறது அந்த ஒரு இது வர்றது. செல்ஃபிஷ்னஸ் தான் எல்லா இடத்துலையுமே. அப்போ நம்ம எல்லாருமே ஏற்றும் கூடுதல் ஸ்னேகிக்கிறது ஆறு சொல்லி கேட்கறத தன்னை தானே தான் ஸ்னேகிச்சுக்கிறோம். தன்னை தானே நம்ம நம்மளோட சரீரத்தை ஸ்னேகிக்கிற மாதிரி எல்லாருக்கும் அவாவா சரீரத்துக்கு மேலே ஸ்னேகம் இருக்கும். அப்போது அவாவா சரீரத்துக்கு மேலே அவாவாளுக்கு ஸ்னேகம் இருக்கிற சமயத்தில் அவளோட சரீரத்தை அவளோட பெர்மிஷன் இல்லாக்கி நம்ம பிரிக்கக்கூடாது, துரோகிக்கக்கூடாது. அவளை அந்யனோடு பலஹீனதையை அட்வான்டேஜ் எடுத்துண்டு அவனை துரோகிக்கக்கூடாது சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்கிறார். அப்படி உபதிரவிக்கிற சமயத்தில் இகத்திலையும் அவன் துரோகிப்பான், பரத்தில் யமன் முதலானவா தண்டனையும் தருவா, கடினமான சிக்ஷைக்கும் அனுபவிக்கேண்டி வரும் சொல்லி சொல்கிறார். அப்போ பரத்ரோகத்தில் இகத்திலையும் பரத்திலையும் நல்லது வராது சொல்லி சொல்கிறார். ஏஷா தவானுஜா பாலா கிருபணா புத்ரி கோபமா ஹந்தும் நார்ஹசி கல்யாணி மிமாம் த்வம் தீனவல்சலா ஏஷா தவானுஜா பாலா. பின்னியும் சாமந்தனை சொல்கிறார். சாமத்தில் இந்த சம்பந்தத்தை காட்டுறார், அந்த தேவகியோட சம்பந்தம். இவளை ஒன்று பாரு, நீ யாரையாக்கும் கொல்ல பார்க்குறேன், இவளுக்கு உனக்கு நேரம் இவளுக்கு யுத்தம் கூடி பண்ண முடியாது. அபலையான ஒரு ஸ்திரீ, அதுவும் உன்னோடு விசேஷித்து உன்னோட சகோதரி. இவளை நீ கையில் இப்படி தலைமுடியை பிடிச்சி வெளிச்சுட்டுருக்கா இல்லையா, பாரு உன் கையில் ஒரு பொம்மையை மாதிரி உட்காந்துட்டுருக்கா, ஒன்றுமே பண்ண முடியாக்கி ஒரு பாவம் மான்பேடையை மாதிரி இருந்துட்டுருக்கா. அப்படி இருக்கிற இவளை இந்த தேவக்கியை நீ வதிக சிரமிக்கிறியா சொல்லி கேட்குறா. பயந்து வரச்சுண்டு ஒரு மரப்பாவை மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி உன் கையில் உட்காந்துட்டுருக்கா. அப்படி இருக்கிற ஒருத்திய உனக்கு கொஞ்சம் கூடி கருணை இல்லையா ஹே கம்சா, உன்னோட மனசில் கொஞ்சம் கூடி அழிவு இல்லையா சொல்லி கேட்குறார். அப்படி கேட்டுட்டு இங்கே நிறுத்துறார். இதுலேயும் இத்தனை சொல்லிட்டும் அந்த கம்சனுக்கு இது ஒன்றும் தலையில ஏறலை. அசத்துக்கள் கிட்டக்க போயிட்டு பெரிய ஞானத்தை உபதேசிச்சா ஒன்றுமே தலையில் வராது. இந்த காது கூடி கேட்டு இந்த காது கூடி விட்டு விடுவா. அது மாதிரி கம்சன் விடறதா இல்லை தேவகியை. இன்னும் என்னாச்சு, அதுக்கப்புறம் வசுதேவர் என்ன பண்ணுறார் உள்ளது நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.